இந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்னால ஒரு நாடை சூப்பர் பவரும் ஆக்க முடியும், ஒரு நாட்டை ஒண்ணுமே இல்லாம கூட மாற்ற முடியும். ஏன்னா இந்த ஆப்பிரிக்கால அந்த அளவுக்கான வளங்கள் இருக்கு. இருந்துமே அங்க இருக்கக்கூடிய நாடுகள் அதை சரிவர பயன்படுத்தல. அதுக்கு காரணம் சூப்பர் பவர்ஸ் அவங்கள ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஆப்பிரிக்கால பவர் இம்பேலன்ஸ் நடக்குதா? அப்படி நடக்கிறதுனால சூடான்ல நடக்கக்கூடிய பிரச்சனையில ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா? அப்படி இருக்கிறதுனால இந்த நிஜர், புர்கினோ ஃபேசோ, மாலி இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா அப்படிங்கிறது போல கேள்விகள்லாம் பலதும் வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப வரக்கூடிய செய்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது கள நிலவரம் மாறுபட்டு இருக்கு. அப்படி என்ன இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க செந்தல், இது உங்க செந்தல் டிஃபென்ஸ். சூடானோட அண்ணனும் தம்பிக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய யுத்தம், இந்த உள்நாட்டு போர் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 9 மாசம் ஆயிடுச்சு. இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம ஒரு பதிவுல பார்த்துருப்போம். இந்த சூடானோட சிவில் வார் பதிவுல பார்த்துருப்போம். இதை ஆரம்பிக்கும் போது இந்த ஆரம்பிச்சு இப்ப 9 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமையா இருந்தவங்க யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி பிரிஞ்சுட்டாங்களே அப்படிங்கிறது போல எல்லாரும் ஆச்சரியப்படுறது உண்டு. அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டு கண்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, இன்னொரு கண்ணு ரஷ்யா. காரணம் என்னன்னா இந்த சூடான்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போர்ட் இருக்கு, போர்ட் சூடான். இந்த போர் சூழல் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ள வருது, இங்க யாரு பேஸ் அமைக்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்ததோ இல்லையோ அண்ணன் தம்பி முட்டிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த செங்கடல்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செங்கடல்ல இப்ப ஹவுதிஸோட ஆளுமை எந்த அளவுக்கு இருக்கு? ஜிபூட்டில அமெரிக்காவோட ராணுவம் இருக்கு, பல நாட்டு ராணுவங்கள் இருக்கு, சீனாக்கு மிலிட்டரி பேஸ் இருக்கு. ஆனா இந்த சூடான் மிக முக்கியமான பகுதியில இருக்கு. அப்படி இருக்கும்போது சூடான்ல வந்து ரஷ்யாவோட பேஸ் வந்துட்டா என்ன பண்றது, அமெரிக்காவோட பேஸ் வந்துட்டா என்ன பண்றதுன்னு இரு நாடுகளுக்குள்ளயும் அந்த சூப்பர் பவர் போட்டி இருக்கு இல்லையா, அது நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இந்த துணை ராணுவம் தம்பி இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ரஷ்யா பக்கத்துல. இந்த அண்ணன் இருக்கிறார் இல்லையா, சூடானோட ராணுவத்தோட தலைவர் புர்கான் அவர்கள், அவர் வந்து அமெரிக்காவோட பக்கத்துல. இப்ப இந்த போர்ட்டை வந்து ரஷ்யா கிளீஸ் கொடுத்தரலாம் அப்படிங்கிறது போல துணை ராணுவத்தை தரவுல அக்ரிமெண்ட் போட்டு வந்துட்டாரு. அது ராணுவத்துக்கு பிடிக்கல. ஆனாலும் இங்க உள்நாட்டு போர் கலவரம் வந்து அண்ணனும் தம்பியா இருந்தவங்க மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இதான் ஒரு கதை சுருக்கம். நம்ம இது தெளிவா ஒரு பதிவுல பார்த்துருப்போம். அந்த பதிவு பத்தின லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேணா பாத்துக்கோங்க. இப்ப இந்த பிரச்சனை சமீபத்துல இந்த துணை ராணுவத்தோட கைதான் இங்க ஓங்கி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது வாங்கப்பா பேசி தீர்த்துக்கலாம், நீ பிடிச்சானா உனக்கு, நான் பிடிச்சானா எனக்கு, சீஸ்வயர் போட்டுக்கலாம் வாங்க அப்படிங்கிறதோட கூப்பிட்டாங்க துணை ராணுவ தரப்புல இருந்து. ஏன்னா சில முக்கியமான பகுதிகள்லாம் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. ரீக்ரூப்பா எதிர்த்து அடிச்சாங்கன்னு வச்சுங்க ஒரு 6 மாசம் கேப்ல, அதுக்கப்புறம் ஆர்மி நிலை குலைஞ்சு போயிடும். இதனால ராணுவ தரப்புல இருந்து எந்த ஒரு செய்தியும் வராம இருந்துச்சு. ஆனா இப்ப ராணுவத்தோட தலைவரான புர்கான் அவர்கள் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துக்குது, முடியாது முடியாது வா போட்டு பாத்துக்கலாம், இப்பெல்லாம் சீஸ் வேறு வேணாம் அப்படிங்கிறது போல அவர் சண்டைக்கு தயாரா இருக்கிறாரு. அப்போ இத்தனை நாளா இந்த அரபு உலக நாடுகள்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுத்து பேசி பேசி, இந்த கத்தாரா இருக்கட்டும், சவுதியா இருக்கட்டும், எகிப்தா இருக்கட்டும், பல நாடுகளும் பேசி பேசி இது போல ஒரு நிலைக்கு கொண்டு வந்தா இப்ப திரும்பி ரெண்டு பேரும் முடிக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பி முதல்ல இருந்தா அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனாலும் இப்ப இந்த சூடான்ல போர் நிறுத்தம் வர மாதிரி தெரியல. ஆனா இத்தனை நாளா இந்த சூடானோட இந்த RSF இருக்கிறாங்களே துணை ராணுவம், இவங்களுக்கு வேணுங்கிற சப்ளைஸ் எல்லாம் யாரு கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இதனால வந்துட்டு இருந்தது. ஆனா இதுக்கு மேல பிரச்சனை ஆகுமா அப்படின்ற கேள்வி வந்திருக்குது. ஏன்னா இந்த சூடானோட அண்டை நாடு மேல எஜிப்து, கீழே வந்து பாத்தீங்கன்னா 3 நாடுகள் இருக்கு, ஒன்னு சாது, இன்னொன்னு சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக், மூணாவது இந்த சவுத் சூடன். சவுத் சூடன் சூடானோட ஒரு பகுதியா இருந்ததுதான், தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கப்பா நாங்க போயிடறோம் அப்படின்னு சமீபத்துல தான் விடுதலை வாங்கியிருந்தாங்க. அது தனி நாடா இருக்கு. இப்ப வரைக்கும் அங்க நிறைய அக்கப்போர் போயிட்டு இருக்கு, இன்னும் பிரசிடென்சியல் எலெக்ஷன் வரல. டெம்பரவரியா ஒரு அதிபர் இருக்கிறாரு, ஆனா அங்க எலெக்ஷன் வேணும், அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இந்த மேற்குல தரப்பு வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க, அது வேற கதை. பட் ஆனா இப்ப இந்த CFR வந்துடலாம், இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக். இந்த CFRங்கிறது வாக்னரோட கோட்டையா இருந்தது. இந்த இடத்துல இருந்துதான் வேக்னர் பல இடங்கள்ல முன்னேறினாங்க. இந்த ஆப்பிரிக்கால அவங்களோட கைகளை வந்து பறந்து விரிஞ்சு அவங்களோட செயல்கள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்த பேஸா வச்சு இந்த CFR. இப்ப இந்த CFRல ரஷ்யாவோட வேக்னர் படையோட ஆதிக்கம் குறைஞ்சு அமெரிக்காவோட பிராண்ட்கிராஃப்ட், அதாவது இதுக்கு மேல இந்த பேரை நம்ம அடிக்கடி கேள்விப்படுற மாதிரி இருக்கும், பிராண்ட்கிராஃப்ட்ங்கிறது எப்படி இந்த வேக்னர் தனியார் ராணுவம், அதே போல அமெரிக்கால ஒரு தனியார் ராணுவம் இருக்கு, அது வந்து பிராண்ட்கிராஃப்ட்ம்பாங்க, அதுல ஒரு அமைப்பு பிராண்ட்கிராஃப்ட். இந்த பேன்கிராஃப்டோட அமைப்போட ஆதிக்கம் இப்ப இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக்ல வந்துருச்சு. அப்ப இங்க வேக்னரோட ஆதிக்கம் கம்மியாயிருச்சுன்னா இதுக்கப்புறம் சூடானுக்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்டிங் பேராமீட்டர் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுத சப்ளை எல்லாம் கம்மியாகுமா? இதுக்கப்புறம் எதிர்த்து அடிக்கும் போது ராணுவம் இந்த சப்போர்டிங் பேராமீட்டரி வந்து கொஞ்சம் நிலகுலைஞ்சு போயிருவாங்க. ஏன்னா மேல சாது சாது ஒண்ணும் அந்த அளவுக்கு இல்லை இப்போதைக்கு. ஏன்னா இப்பதான் சமீபத்துல எலெக்ஷன் நடந்து சுப்ரீம் கோர்ட் கூட எலெக்ஷன் மரியாதை அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க.
அந்த இடத்துல எலெக்ஷனை வச்சு ஒரு வேளை மேற்குலக நாட்டுக்கு சார்பான ஒரு நபர் அங்கே வந்துட்டாங்கன்னா அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு ரஷ்யாவோட கனவெல்லாம் மறந்துட வேண்டியதான் இந்த சூடானை பற்றி. அவர் இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக், இப்போ அந்த பிரசிடென்ட் இருக்கிறாரில்ல சென்ட்ரல் ஆப்பிரிக்கனோட பிரசிடென்ட், அவங்களோட பிரசிடென்ட் பாதுகாப்பு கொடுக்குற இடத்துல ரஷ்யாவோட வேக்னர் படை இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படை வந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நவுந்து போய் இப்போ அந்த அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நீங்க கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்க போலக்குது, வந்து எங்களை பார்த்துக்கோங்க வாங்க அப்படின்னு அந்த பவர் ஷிஃப்ட் அங்கே நடக்குது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறும். ஏன்னா அந்த சிஎஃப்ஆர்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. இங்கிருந்து தான் ரஷ்யா பல ஆப்பிரிக்க நாடுகள்லையும் இந்த ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருந்தாங்க. ஏன் இந்த இடத்துல பவர் இம்பேலன்ஸ் ஆகுது, ஏன் ரஷ்யாவோட வேக்னர் கையை விட்டுட்டு போயிருச்சு, இந்த இடத்துல நழுவுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற எதுவுமே காரணம் இல்லை. இந்த வேக்னரோட தலைவரான முன்னாள் தலைவராக இருந்த பிரிகோஜினி அவர்கள், அவரோட மரணத்தினால அதுக்கு காரணமா இருக்கிறது ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அப்படிங்கிறதோட சொல்லப்படுது இல்லையா. இதனால இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிப்பப்ளிக்ல இருக்கக்கூடிய அதிபருக்கு புட்டின் அவர்கள் மேல இருக்கக்கூடிய மரியாதை போயிடுச்சு, அவர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு வேக்னரோட பிரிகோஜின் அவர்கள் தான் தலைவர் மாதிரி. ஏன்னா இப்போ வேக்னரோட நேம்லாம் மாறப்பட்டுருச்சு, இதுக்கு மேல ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுமாமா. ஏன்னா நம்ம முன்னாடி பல விஷயங்கள் பார்த்துருப்போம், பல செய்திகள்லாம் வந்திருக்கும், பட் அது எதுவும் கன்ஃபார்மா இல்லாதனால எதையுமே பேசாம இருந்தேன். கமெண்ட் செக்ஷன்ல கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ஏன்பா இந்த வேக்னரும் ரோஸ்லியாவும் சேர்ந்து இணைய போகுதாமா, இது போல வேற ஒரு படை கூட எல்லாம் இணைய போகுதாமா அப்படின்றது போல சொல்லிட்டு இருந்தீங்க. பட் ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றம் அடைஞ்சிருச்சு. வேக்னரோட குரூப் பேர் வந்து மாற்றம் அடைஞ்சிருச்சு. இந்த ஆப்பிரிக்கா கார்ப்ஸ்னாலே ஆப்பிரிக்காவே தனியா ஒரு பிரிகேட் அமைக்கப்பட்டிருக்கு, அது இந்த வேக்னர் பிரிகேடா மாறி இருக்கு. இதுக்கு மேல ஆப்பிரிக்கால நடக்கக்கூடிய எல்லா வேலைகளும் இந்த ஆப்பிரிக்கா கார்ப்ஸ் தான் பாத்துக்குவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேக்னரோட முன்னாள் தலைவரான பிரிகோஜினி அவர்களே சொல்லியிருப்பாரு, ஆப்பிரிக்கால நம்மளுக்கு ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு, நம்ம இதுக்கு மேல ஆப்பிரிக்கால தான் இருக்க போறோம் அப்படிங்கிறது போல. அதே போல ஆப்பிரிக்காலையும் பல இடங்கள்ல தான் ஆதிக்கத்தை செலுத்திட்டு இருக்கிறாங்க ரஷ்யா, அப்படித்தான் இந்த சூடான்லையும். ஆனா இதுக்கு மேல நிலைமை மாறினோ அப்படிங்கிறதோல சொல்லப்பட்டு வருது. அமெரிக்கா சத்தமே இல்லாம கமுக்கமா காய நகர்த்திட்டாங்க, இதுக்கு மேல பல ஆப்பிரிக்க நாடுகளும் திரும்பியும் அமெரிக்காவோட கைப்பிடிக்குள்ள வந்துடும் அப்படிங்கிறதோல சொல்லிட்டு இருக்காங்க நலேஷ். இது போல நடந்துருச்சுன்னா திருப்பி ரஷ்யாக்கு பின்னடைவு, இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய தோல்வியா போயிடும் அப்படிங்கிறதோல சொல்லப்பட்டு வருது. என்னப்பா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அது எங்கேயோ நடந்துட்டு இருக்குது யூரோப்ல, இந்த ஆப்பிரிக்கால பவர் இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா அங்க என்ன ரஷ்யா தோத்து போயிருமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஆமாங்க ஆமா அப்படிங்கிறது போலதான் இருக்கு. காரணம் என்னன்னா இந்த டொமினோ எஃபெக்ட்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு இடத்துல நீங்க தட்டி விட்டீங்கன்னா லைனா ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு அப்படியே சரிஞ்சுட்டே போகும் இல்லையா. இந்த டொமினோ இந்த கார்ட்ஸ் எல்லாம் வச்சுப்போங்க, ஒரு கார்டு தட்டி விட்டீங்கன்னா அப்படின்னு ஒரு கார்டு அப்படியே அதுக்கு பின்னாடி அடிக்க வச்சுக்கலாம், அப்படியே சரிஞ்சுட்டே வரும். அது போலதான் இப்ப ஆப்பிரிக்கால ஒரு பகுதியில அதுவும் முக்கியமான இடத்துல இந்த ரஷ்யாவோட பவர் மட்டும் சரிஞ்சிருச்சு அப்படின்னா அது அப்படியே டொமினோ எஃபெக்ட் மாதிரி பக்கத்துல இருக்கிற நாடுகள்லாம் அப்படியே பரவி ரஷ்யாவோட பவர் வந்து அப்படியே இம்பேலன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது மேற்குலக நாடுகளோட பவர் இந்த இடத்துல அதிகரிக்கும் போது பல நாடுகளோட சப்போர்ட் இந்த மேற்குலக நாடுகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடைச்சிச்சுன்னா ரஷ்யாவோட பவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆகும், திரும்பவும் ரஷ்யா சூப்பர் பவரோட அந்தஸ்தை இழக்கும் போது இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல வேற வழியே இல்லாம ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டு ரஷ்யா இந்த இடத்துல பின்வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறது போல சொல்லப்பட்டு வருது. அனாலிசிஸ் சொல்றாங்க அனாலிஸ்ட்லாம். இப்ப இந்த இடத்துல உக்ரைன் எப்படி காய் நகர்த்துவாங்க அப்படின்னா, இப்ப உக்ரைன் இருக்கக்கூடிய மேசிவான செக் என்னன்னா அவங்க மாஸ் மொபிலைசேஷன் பண்ணியானோம், அதாவது அதிக அளவுல ஆட்களை திரட்டி அவங்களுக்கு ட்ரைனிங்கை கொடுத்து இந்த வின்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யாவை எதிர்த்தடிக்கிறதுக்கான 500,000 பேர்த்த தயார் பண்ணி ஆகணும். அப்படிதான் ஜெலன்ஸ்கி அவர்கள், உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல மேற்குலக நாடுகள் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. அதாவது 500,000 புது ராணுவ வீரர்களை நாங்கள் உருவாக்குறோம், எங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்களை அந்த டைம்ல கொடுங்க, நாங்க ரஷ்யாவை எதிர்த்து அடிக்கிறோம், அப்ப ரஷ்யா பின்வாங்கி போவாங்க. இல்ல அந்த சமயத்துல ரஷ்யாவோட உயிர் சேதம் அதிகமா இருக்கும் பட்சத்துல, ரஷ்யாவோட இழப்புகள் அதிகமா இருக்கும் பட்சத்துல ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, அந்த சமயத்துல உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினா ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படிங்கறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் பேசிட்டு இருக்கிறதாவும் அவரோட திட்டம் அது போல இருக்கிறதாவும் சொல்லப்பட்டுட்டு வருது. இது அனலிஸ்டோட கருத்து. இப்படி இருக்கும் பட்சத்துல இது உண்மையாகும் பட்சத்துல ரஷ்யாவோட பவர் இம்பேலன்ஸ் ஆயிட்டு இருக்கும் போது ரஷ்யாவோட பொருட்கள் வேற பக்கம் போயிட்டு இருக்கணும், ஏற்றுமதி ஆயிட்டே இருக்கணும். ரஷ்யாவோட ஆயில் ஏற்றுமதி ஆகணும், ரஷ்யாவோட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி ஆகணும், ரஷ்யாவுக்கு வேணுங்கிற பொருட்கள் இறக்குமதி ஆகணும். இது போல பல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தாதான் ரஷ்யா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுட்டு இருக்கும் பட்சத்துல தான் இந்த போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்க முடியும் ரஷ்யானால. அப்படி இல்லைன்னா ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுக்கு இன்கம் இல்ல, வருமானம் இல்லைன்னா
மக்கள் போராட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா பொருளாதார ரீதியா ரஷ்யா வீழ்ச்சி அடையும் போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படைவாங்க. இப்ப வரைக்கும் மக்கள் பாதிப்படைகிற மாதிரி இல்லை. ஏன்னா ரஷ்யாவோட விளாகர்ஸ் யூடியூப்ல போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க எப்பவும் போல நார்மலான வாழ்க்கை ரஷ்யால எப்பவும் வாழ்ற மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. இந்த உக்ரைனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒப்லாஸ்ட்கள்ல அடிக்கடி வெடிசத்தம் கேட்கும், அவ்வளவுதானே தவிர மத்தபடி இருக்கக்கூடிய ரஷ்யால எந்த பிரச்சனையும் இல்லாம போர் நடக்குதா எங்க அப்படிங்கிறது போல கேட்கற மாதிரி தான் இருக்கு ரஷ்யாக்குள்ள. ஒருவேளை எல்லா பக்கத்துலயும் இந்த பவர் இம்பேலன்ஸ் நடக்கும் போது ரஷ்யாவோட பவரை இழக்கும் போது இது மாறலாம். ஒருவேளை உக்ரைன் இந்த ரஷ்யாக்குள்ள போரை எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கும் போது ரஷ்யா அந்த பிரச்சனை அந்த ஹீட்டை வந்து உணர்வாங்க. அப்போ ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் ரஷ்யாவோட ரெஜிமை எதிர்த்து, அதாவது இப்ப ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை எதிர்த்து போராட வாய்ப்பு இருக்கு. அந்த சமயத்துல உக்ரைனுக்கு பவர் கிடைக்கும், அப்போ பேச்சுவார்த்தை மூலயமா கொஞ்சம் நல்ல பொசிஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல பார்த்துட்டு தான் சொல்லப்பட்டு வருது. இதுதான் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரம். இந்த இடத்துல பவர் இம்பேலன்ஸ், ஆப்பிரிக்காவில் இப்போ பவர் இம்பேலன்ஸ் ஆக ஆக உக்ரைனுக்கு பவர் அதிகமாகும். ஏன்னா மேற்குலக நாடுகளுக்கு புது தெம்பு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா அவங்களோட கால்குலேஷன்ஸ் எல்லாம் கரெக்ட் ஆகிட்டே இருக்கும் போது ரஷ்யாவோட கால்குலேஷன்ஸ் எங்கேயோ தப்பாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ரஷ்யா திரும்பவும் இந்த சிஏஆர், சிஎஃப்ஆர்னு சொல்லியிருப்பா, சிஎஃப்ஆர்லாம் சிஏஆர், சிஏஆர்ங்கிறது சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக், இந்த கண்ட்ரியில திரும்பவும் அவங்களோட பவரை கொண்டு வரதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆனா சில முக்கியமான நபர்கள் மேல அமெரிக்கா சாங்ஷன் போட்டுக்கிறதுனால அந்த நபர்கள் உள்ள போனாங்கன்னா அவங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது, அப்படி இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதனால ரஷ்யாக்கு தான் பின்னடைவா இருக்கும் மேலும் மேலும். அதனால முக்கியமான நபர்கள் போய் பேசணும், பேசி அங்க இருக்கிறவங்களோட மனசை மாத்தி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வந்தாங்கன்னா மேபி வாய்ப்பு இருக்கு. அதுக்கான வேலைகளை ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இல்ல இந்த ஆப்பிரிக்கால வேக்னரான இப்போதைக்கு ஆப்பிரிக்கா கார்ப்ஸும் இந்த பேன்கிராப்டும் நேருக்கு நேர் மோதிக்குவாங்களா அப்படின்ற கேள்விகளும் வருது. அப்படி நடக்கும் பட்சத்துல இந்த சஹேல் ரீஜன்ல தான் இந்த போர் நடக்கும். ஏன்னா சஹேல் ரீஜன்ல இந்த மாலி, புர்கினா ஃபாசோ, இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிஜர், இந்த மூணு நாடுகளுக்கும் எதிர்த்து ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து அழுத்தம் கொடுத்து அங்க ஒரு போர் நடக்கலாம் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இதுக்கு துணியா இந்த மாலி, இந்த புர்கினா ஃபாசோ, நிஜர்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல அவங்களால கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட முடியாது. ஏன்னா இப்போதைக்கு ரஷ்யாவுக்கு ஒரு பாத்து வேணும், அந்த பாத்தை கொடுக்கறதுக்கு இந்த மாலியோட அண்டை நாடான அல்ஜீரியா அவங்க துணையா இருக்கிறதுனால ரஷ்யா ஈஸியா அவங்களோட எந்த ஒரு வேலைகளையும் இந்த அல்ஜீரியா வழியா கொண்டு போய் கீழே இருக்கக்கூடிய நாடுகளுக்கு கொடுக்க முடியும். அதே போல இந்த நிஜருக்கு மேல இருக்கக்கூடிய லிபியா, இந்த லிபியா இருவேறு நாடுகளா பிரிஞ்சிருக்கு, அங்கேயும் டிஸ்பியூட்டட் டெரிட்டரி இருக்கு. அதுல இந்த நிஜருக்கு மேல இருக்கக்கூடிய இந்த லைபீரியா, அந்த ஒரு பாதி ஆஃப் த லைபீரியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அதனால அந்த வழியாவும் சப்ளைஸ் கொடுக்க முடியும். இப்ப அந்த இடத்துல ஓகே, ஒரு போர் வந்ததுன்னா இந்த இடத்த நோக்கிதான் இந்த போர் வரப்போகுது, அதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க, அடித்தளம் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதே நேரத்துல இன்னொரு பக்கம் எகிப்த், எத்தியோப்பா பக்கத்துலயும் சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல வரும் பட்சத்துலயும் இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, இந்த சூடான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இந்த எஜிப்து சூடானை கிராஸ் பண்ணி தான் எத்தியோப்பியா போய் அடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சப்போர்டிங் ஆர்மி இருக்கிறாங்களா, துணை ராணுவம், இங்க ரஷ்யா வரும் பட்சத்துல ஒரு வேலை எத்தியோப்பியாவுக்கும் சூடானுக்கும் ஒரு நல்ல கலெக்ஷன் வந்துருமா, இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய தகவல் லோக்கல் சோர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த எத்தியோப்பியாவுக்கு எகெயின்ஸ்டா துணை ராணுவமும் ராணுவமே இருக்கிறாங்க, அந்த இடம் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து அடிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. எதுனாலும் பொறுத்திருந்தான் பாக்கணும். இப்போதைக்கு இந்த சூடான்ல நடக்கக்கூடிய பிரச்சனை இதுக்கு மேல களம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. காரணம் இந்த சிஏஆர், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் அப்படிங்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நாம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.